அவங்களும் என் பேரை குறிப்பிடல, ஒரு பெரிய அகில இந்திய கட்சியோட தலைவர். ஐயோ, எதுக்குங்க? நம்மளை பார்த்து ஒரு சாதாரண நடிகை ஏதோ அப்பா வேஷத்துல நடிச்சிருக்கிறார். ஓ, பயமாட்டேன் பார்த்து. உண்மையிலேயே ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் கூட நடிக்க வந்து ஆரம்பத்திலேயே நடந்திருக்கு. ஆனா அப்பவும் கூட நடக்கல. இப்ப எவ்வளவு உஷாரா இருப்போம், உஷாருங்கிறது இல்ல, எவ்வளவு நேர்மையா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இப்படி மிரட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், என்னை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது. எனக்கு வந்து எந்த கனவும், அரசியல் சம்பந்தமான எந்த கனவும் எனக்கு கிடையாது. தமிழர்களுக்கு, ஏன் தமிழர்கள் கூட வேண்டாம், தமிழ்நாட்டில் வாழும் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையா நினைச்சு நான் குரல் கொடுக்குறேன், அவ்வளவுதான். நான் முன்னாடி நின்று இந்த சுட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு எந்த எதிர்கால திட்டம் என்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கல. ஏன்னா என்னை விட சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க அரசியலே. வந்து நான் எல்லா கட்சி தலைவர்களையும் சொல்றேன், எல்லாருமே களத்தில் இறங்கி போராடுறோம். நிச்சயமா ஒரு நடிகன் அந்த அளவுக்கு இறங்கி போராட முடியாது. நான் அவனுடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும், நடிகனுடைய மனநிலை என்னன்னு 40 வருஷமா நடிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். நான் இங்க காமெடியா பேச விரும்புறேன், என்னன்னு எனக்கு தெரியும். அப்படி போராட முடியாது. அப்படி எங்கேயாச்சும் நிக்கணும்னா பாருங்க, பாரதி ராஜா சார் இருக்காரு, செல்வமணி சார் இருக்காரு, ஒரு பெப்சிக்கு ஒரு தொழிற்சங்க தலைவரா இருக்காரு செல்வமணி சார். இப்ப நான் வந்து இவங்க பின்னாடி நிக்கத்தான் ஆசைப்படணும், முன்னாடி நிக்க ஆசைப்படல, அதுக்கான தகுதியும் எனக்கு இல்ல. ஒரு பிரபலமான நடிகனா இருக்கிறதுக்காக அந்த தகுதி இருக்குன்னு நினைச்சாரு. என் தகுதி என்னன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி உண்மையான களப் போராளிகளுக்கு பின்னால் நிக்கத்தான் நான் ஆசைப்படுறேன். அதுவே அது அந்த கடமையை செய்தாலே போதும் நினைக்கிறேன். அதனால வந்து ஒரு மாபெரும் தலைவரா இருக்கிறவங்க இந்த அப்பா வேஷத்தில் நடிக்கிற சத்யராஜ் பயப்பட வேண்டாம்.